பத்தொன்பதாம் தேதி, அதாவது இன்றைய நள்ளிரவு 12 மணியிலிருந்து 30ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்துவதற்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பொதுமக்கள் அனைவரும் அந்த உத்தரவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நோய் தொற்றின் காரணமாக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை, இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த வேண்டும், இதில் பாதிக்கப்பட்டவர்களை முழுமையாக மீட்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அரசாங்கம் எடுத்துள்ள இந்த முடிவுக்கு உத்தரவிற்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊரடங்கை பொறுத்தவரையில் ஒரு டீட்டெயில்டாக அரசாங்க உத்தரவு இருக்கிறது, அது சில மாடிஃபிகேஷனும் வந்திருக்கு, 2 உத்தரவுகளும் காப்பீஸ் உங்கள்கிட்ட இருக்கு, அது முழுமையாக கடைபிடிக்கப்படும். அந்த இதை பொறுத்தவரைக்கும் இதில் காவல்துறை சார்பாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், அரசாங்கம் தெரிவித்துள்ளபடி 2 கிலோமீட்டர் அவங்க எங்க அவங்க வசிக்கும் பகுதியில் இருக்கிற மளிகை கடை, காய்கறி கடை இந்த மாதிரி கடைகளில் வந்து போய் வாங்கிறது அப்படின்னா நடந்து போய் வாங்கணும். தொலைவிற்கு ரொம்ப தூரத்தில் போய் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 2-வீலரில் போய் வாங்கிறது, காரில் போய் வாங்கிறது, இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஐட்டம் இங்கே தான் கிடைக்குது அதனால் அங்கே போய் வாங்குகிறேன் அந்த மாதிரியான ஒரு பர்ச்சேஸ் இருக்கக்கூடாது. அரசாங்கம் இதற்கு தயார் செய்வதற்கு தகுந்த அவகாசத்தை கொடுத்திருக்கிறது, அதை பெரும்பாலான மக்கள் முழுமையாக பயன்படுத்தி இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் 2-வீலர் கார் எடுத்துக்கிட்டு பொருள் வாங்குறதுக்கு, மளிகை சாமான் காய்கறி வாங்குவதற்கு போக வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் வீட்டு பகுதியிலே நடந்து சென்று வாங்க வேண்டும். இந்த மருத்துவ தேவை, அந்த எமர்ஜென்சி, அதை தவிர அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறது, விமான நிலையம் போகிறது, அதற்கு என்று சில ஆட்டோ டாக்ஸி தனியார் வாகனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக மட்டும் அனுமதிக்கப்படும். அந்த அனுமதி இல்லாமல் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அதே மாதிரி அரசு அனுமதித்துள்ள மத்திய மாநில அரசு நிறுவனங்களில் 33% பணியாளர்களை வச்சு அங்கே பணியமர்த்தலாம், வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்களுடைய ரிக்வஸ்ட், அவங்களுடைய அடையாள அட்டை இருந்தால் போதும், அதுக்கென்ன ஸ்பெஷல் பாஸ் தேவையில்லை. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த தொற்று பரவாமல் இருப்பதற்காகவும் அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் அனுமதிக்கிறதுக்காகவும் அந்த அடையாள அட்டை இந்த மாதிரி ஒரு அதை ஒரு மேக்னிஃபை பண்ணி இந்த அளவுக்கு இப்படி திரும்பிக்காமல் அந்த அளவுக்கு அவங்க போட்டுட்டு 2-வீலரில் போ இல்லை காரில் வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு போட்டு வந்தாங்கன்னா அவங்கள உடனடியாக சோதிச்சு அனுப்புவதற்கு எளிதாக இருக்கும். இது எங்களுக்கும் எளிதாக இருக்கும், அதை ஹேண்டில் பண்ண வேண்டியதெல்லாம் அங்கே இரு அந்த சோதனை செய்யும் அதிகாரி அதை கையில் தொடுவதற்கும் அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் உங்களை ரொம்ப நேரம் அந்த அதிகாரி பணியாளர் வந்து ரொம்ப நேரம் நிற்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்புறம் சென்னை பெருநகர எல்லைக்கு வெளியே பணிபுரியும் பணியாளர்களுக்கு தினசரி போயிட்டு வர்றதுக்கு அனுமதி இல்லை. அந்த சைடு இருக்கிறவங்க ஃபேக்ட்ரிஸோ மற்ற கம்பெனிஸ்க்கோ போகிறவங்க வந்து அங்கேயே தங்கிக்கணும்னு அரசு உத்தரவு இருக்கிறது. அந்த மிடில் ஏஜ்டு, அந்த மிடில் மேனேஜ்மெண்ட், ஹையர் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிற அனுமதி வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அங்கே போகணும், அவர்கள் தான் அனுமதிக்கப்படுவார்கள். தினசரி பணியாளர்கள் அங்கே சென்னை பெருநகர எல்லை விட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அத்தியாவசிய தேவை இல்லாமல் வெளியில் வருபவர்களை கண்காணிப்பதற்கு ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்படும். சென்னை பெருநகரம் எங்கும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தி அந்த வெளியில் வருபவர்களை கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பெருநகரம் முழுவதிலும் 288 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனை செய்யப்படும். இது வந்து அந்த நகர்ப்புற எல்லையில் பெருநகர எல்லையிலிருந்து வெளியே போகிறவங்களை சோதிக்கிறதுக்காக இருக்கிற சோதனை சாவடிகளை தவிர சென்னைக்கு உள்ளேயே வந்து 288 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக தேவையில்லாமல் போகிறவங்க இந்த சோதனை சாவடிகளில் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள்
அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அதே மாதிரி பெருநகர எல்லையிலிருந்து வெளியே போறதுக்கு சோதனை சாவடிகளில் போறதுக்கு வந்து அனுமதி இல்லாமல் போனால் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி போலியான பாஸ் இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து செய்திகள் வந்துட்டுருக்கு, போலியான இ பாஸ் வச்சுட்டு போனால் அதுக்கும் அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். தேவையில்லாமல் சுற்றி வர்றவங்க, இந்த முகக்கவசம் போடாமல் இருக்கிறவங்க, மற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கிறவங்க அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி சென்ற முறை செய்தது போல் மவுண்ட் ரோடு மற்றும் முக்கிய பிரதான சாலைகள் மூடப்படும். இந்த இதில் வந்து அந்த அவசியம் இருந்தால் எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸும் மற்ற எமர்ஜென்சிக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படும். வழக்கமான வாகன போக்குவரத்துக்கு மவுண்ட் ரோடில் அனுமதி இருக்காது. அதே மாதிரி இந்த காமராஜர் சாலை போன்ற ஒரு சில சாலைகள் சென்ற முறை எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கும். முகக்கவசம் அணியாமல் பணிபுரிபவர்கள், வாகனங்கள் ஓட்டுபவர்கள், டூ வீலர் எஸ்பெஷலி ஓட்டுறவங்க, மற்றவங்க இவங்க எல்லாருமே முகக்கவசம் அணிஞ்சிருக்கணும். பொதுமக்கள் வெளியே வரும்போது முகக்கவசம் அணிஞ்சிருக்கணும். கடைகள் பொருள் வாங்கும்போது சமூக இடைவெளி கடைபிடிக்கணும். அதற்கான பொறுப்பு அந்த கடைக்காரருக்கும் இருக்கு. எங்கெல்லாம் மார்க்கெட் ரொம்ப கூட்டமாக இருக்கு, கஞ்சஸ்டடாக இருக்கு, இந்த சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் தொற்று பரவுவதற்கு காரணமாக இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து அந்த கடைகளும் மார்க்கெட்டும் மூடப்படும். திருமணம் மற்றும் அவசர மருத்துவ தேவைகளுக்காக பெறப்பட்ட அனுமதி சிறப்பு அனுமதி தவிர வேற யாருக்கும் கொடுத்த அனுமதி இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கனாலும் அதை ரீவாலிடேட் பண்ணியிருக்கணும். வெளியூர் போகிறதுக்காக திருமணம் திருமணத்துக்காக குறிப்பாக அனுமதி ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் இந்த இதில் வந்து ரீவாலிடேட் பண்ணுறதுக்கு இ பாஸில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதை அவங்க செய்யணும். அதே மாதிரி காய்கறி மற்றும் மளிகை கடை உரிமையாளர்களுக்கு சில வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த இதில் வந்து நேர கட்டுப்பாடை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். கடைகளுக்கும் உள்ளேயும் அதை சுற்றியும் கிருமி நாசினி தெளித்து சுத்தமாக பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். உரிமையாளர்களும் விற்பனையாளர்களும் முகக்கவசம் மற்றும் கையுறை அணிந்திருக்க வேண்டும். பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வண்ணம் வரிசை அமைத்தல், வட்டம் வரைதல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு சானிடைசர் அல்லது கை கழுவுவதற்கு சோப் தண்ணீர் வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக குளிர் சாதனம் இயந்திரங்கள் இயக்கப்படக்கூடாது. இது வந்து எக்ஸாஸ்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை, அரசாங்கம் வந்து முழுமையாக இதை வந்து அவங்களுடைய ரெண்டு முதலமைச்சர் அறிவிப்புலையும் சரி அதற்கப்புறம் வந்த அரசு உத்தரவுகளையும் சரி தெளிவாக விரிவான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற தளர்வுகள் தவிர மற்ற யாருக்கும் எந்த அனுமதியும் இருக்காது. இது ஒரு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. நோயின் தீவிரம் அதிகமாகிக் கொண்டிருப்பதால், இந்த தொற்றின் தீவிரம் அதிகமாகிக் கொண்டிருப்பதால் பொதுமக்களை பாதுகாப்பதற்காக சென்னை பெருநகரத்தையும் சுற்றியுள்ள பகுதிகளையும் தமிழ்நாட்டையும் பாதுகாப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அரசாங்கம் எடுத்திருக்கும் இந்த முடிவுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் ஒத்துழைத்தால்தான் இந்த தொற்றிலிருந்து நாம் அனைவரும் மீண்டு வர முடியும். விலை மதிப்பில்லாத உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலை தொடரக்கூடாது. அந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று காரணத்தினால் நாங்கள் அனைவரும் இந்த கட்டுப்பாடுகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க ஏதாவது கேட்கறேன்னா அதுதான் சொல்றேன். இந்த பல தொலைவில் போய் இந்த பொருள் வாங்குறதுக்குன்னு சொல்லி போறது அப்படிங்கிறது அதை நிறுத்தணும். அந்த அந்த பகுதியிலேயே ஏற்கனவே சொன்னது தான், ஆனால் அப்போ அவங்க கடைபிடிக்கல. இப்போ ஒரு அதை உத்தரவிலேயே வந்திருக்கு, 2 கிலோமீட்டருக்குள்ளே நடந்து போய் வாங்கணுங்கிறது அது உத்தரவாகவே வந்திருக்கு. அதை கடைபிடிக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து அறிவுரை சொல்லி
வான் பண்ணி அனுப்புறதுனால வந்து பொதுமக்கள் கடைபிடிக்கல. அதனால சென்ற முறை வந்து நிறைய கடைசி நேரத்தில் வந்து வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது ஒரு ஒரு லெசன் தான். அதை இந்த தடவை நம்ம கடுமையாக அமல்படுத்தணும்னு நினைக்கிறோம். ரெண்டாவது வந்து பொதுமக்களுக்கும் இந்த தடவை இந்த நோயின் தொற்று வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது, இதன் தீவிரம் எந்த அளவு இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இதை அவர்கள் ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கும் என்று நம்புகிறோம். இல்லை, நூதனை தண்டனைன்னு வந்து யாருக்கும் சொல்லலை. அந்தந்த ஒரு சில இடங்களில் நடந்திருக்கு. நாம் சட்டப்படி நடப்போம். தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நம்மகிட்ட இல்லை. அதனால் தண்டனையை பற்றி நம்ம பேச வேண்டாம். இல்லை, அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னா அதில் ஒரு முக்கியமான தடுப்பு நடவடிக்கை தான் இதை சொன்னது. அந்த பாஸ் வந்து தொடாமல் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த இது ஒரு மிக முக்கியமான இது. வே சோதனையில் வந்து நேரமும் மிச்சமாகும், அவங்களும் சீக்கிரம் போகலாம், நமக்கு ஒரு அந்த தொற்று வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கணும். அதாவது ஏமாற்றணும்னு நினைச்சு செய்கிறவங்க கண்டிப்பாக அதை செய்ய தான் செய்வாங்க. கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். இந்த தடவை அதையும் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். எல்லா இன்டீரியர் ஏரியாஸ்லையும் வந்து ஒவ்வொரு சப் இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு எல்லாரும் ரவுண்டில் இருந்து நம்ம பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வச்சு எல்லாருக்கும் சொல்கிறதா நமக்கு திட்டம் இருக்குது. போன தடவையும் செஞ்சோம், இந்த தடவை இன்னும் அதிக அளவில் செஞ்சு இன்டீரியர் ஏரியாஸ்லையும் யாரும் வராதபடி பார்த்துக்கோம். மது உள்ள ஆளே வர முடியாது, வண்டியிலும் அனுமதி கிடையாது. ஸோ அனுமதிக்கும் போதும் சோதனை செஞ்சு தான் அனுமதிப்போம். அதனால் அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு சில குற்றவாளிகள் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் பள்ளிக்கரணியில் பார்த்தீங்கன்னா 34 கிலோ கஞ்சாவோட ஒரு முக்கியமான ஆள் அரெஸ்ட்டு, அந்த ஒரு கேங்கை கைது செஞ்சுருக்கோம். அது ஒரு தொடர் நடவடிக்கை. இதுக்கான இதுன்னு இங்கே இந்த லாக்டவுன் பீரியடுக்காக மட்டும்தான், அது தொடர்ந்து அது நடந்து அதற்கான நடவடிக்கை அதன் மேலான நடவடிக்கை நடந்து கொண்டு தான் இருக்கு. இது எல்லாருக்கும் அதுதான் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, வெளியிருந்து அல்ல இங்கிருந்து போகக்கூடாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பாசே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி ஏதாவதுன்னா நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கினா அதை பார்த்துடலாம். இல்லை, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏற்கனவே போன லாக்டவுனில் கொடுத்த இ பாஸ் எதுவுமே செல்லுபடி ஆகாது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும். இதுவரை போன லாக்டவுன்லலாம் கொடுக்கப்பட்ட இ பாஸ் எதுவுமே வேலிட் இல்லை. இப்போ இதற்குன்னு சிறப்பாக வாங்கணும் தனி. ஐடி கார்டு காமிச்சா போதும். இதுவரைக்கும் வந்து 788 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் வந்து 300 பேருக்கு மேலே பணிக்கும் சேர்ந்திருக்காங்க சரியாக. மற்றவர்கள் வந்து இப்போ ஒரு 39 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. 248 பேர் அந்த இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன், 214 பேர் ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. இப்போ ஆள் பற்றாக்குறைன்னு இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம அவங்களுக்கு வந்து
ரெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். 10% ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. நம்ம பொதுவாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் வச்சு ஒரு 10% அவங்களுக்கு ரெஸ்ட்டும் ஆச்சு, அவங்க ஒரு ரிசர்வ் ஃபோர்ஸாகவும் வச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம சென்னை பெருநகர காவல்துறையில் வந்து 20,000 பேர் இருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தவிர இந்த 10% தவிர 17,000 பேருக்கு மேலே இதை சென்னை பெருநகர காவல்துறை சேர்ந்தவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். அதை தவிர இன்னொரு 5,000 பேர் நம்ம இவர் 20 கம்பெனி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 1,000 பேர் 1,000 பேர் வந்திருக்காங்க. ஸோ 18,000 பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். தேவைப்பட்டால் இன்னும் அதிகமான ஃபோர்ஸை வர வைக்கலாம், ரிசர்வில் இருக்குது. நன்றி.